श्रीमते श्रीवराह महादेशिगाज नमः श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः श्रीमते निगमांत महादेशिगाज नमः श्रीमते भगवते वाक्चकाराज महादेशिगाज नमः श्रीमते वगळभूषण महागुरवे नमः श्रीतरंगभगनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः श्रीमान वेंकटनाथार्य कविदार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीरंगदोपुल त्रिवेंकटमुडयान् पारंदच्चन्नपडमुडयुळ् ओर् वंडु ताने यमयादो तारणियल वाळ्वार्कु वानेरप्पो मळवुं वाळ्वु श्रीमते निगमांत महादेशिगाय नडवा சுவாமியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தாலே இப்போ அவர் சாதித்த ஸ்ரீசுதியை நாம் அனுபவிச்சுருக்கோம். தாயார் விஷயமாக இது யாரும் ஆஸ்திகாள் 21 ஸ்லோகங்கள் சிரவணம் பண்ணியாச்சு. இந்த கீஸ்லோகமான 21வது ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்த விஷயம் என்ன அப்படின்னா, சானுப்ராச பிரகடித தயை சாந்திரவாத்சல்ய திக்தைஹின்னு ஆரம்பிச்சு தயார் உபாயனிஷ்டான தசையிலே பிரார்த்தனீயமான அந்த தயையை வேண்டி பிரார்த்தனை பண்ணார். அப்போ தாயார் எப்படி இருந்தா, அன்பு காட்டவளாய் இருந்தா, இந்த ஜீவனை வாண்டான்னு ஒதுக்காம இவன் வேணும்னு சொல்லிட்டு அபேட்சித்தா, நமக்கும் தாயாருக்கும் இடைவிடாத ஸ்நேகம் அந்த பந்துத்துவமானது தைலதாரையைப் போல இருக்கு. அவள் அவது அமுதப்பெருக்கான பிரம்மாச்சரியங்களாலே, அதாவது அவளுடைய திருக்கடைக்கண் நோக்காலே நமக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கிறா. ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம், இந்த மாதிரி இந்த கஷ்டங்களெல்லாம் தவிர்த்து இந்த சம்சாரம் என்ற வெயிலிலே உலர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவாத்மாவை தன்னுடைய கடாட்சத்தினாலே குடித வைக்கிறா, நினைக்க வைக்கிறா. அவளை நாம் உபாயமாக பற்றுவதற்கு ஓர் கைமுதல் இல்லை, யோகிராம்சம் நமக்கு இல்லைன்னு சொன்னா, சம்சாரம் என்ற துக்கத்திலேருந்து நிவர்த்திக்க அவள் நமக்கு அனுகிரகம் பண்றா. இந்த பாசுரத்திலே தாயாருடைய தயையின் பெருமையை பறக்க பேசியிருக்கார். எப்படி காக்காசுரம் ராட்சசிகளுக்கெல்லாம் எப்படி பிராட்டி அனுகிரகம் பண்ணானதை பார்த்தோம். அடுத்த ஸ்லோகமானது 22வது ஸ்லோகம். சம்பத்யந்தே பாவயதமே பாவனத்வத் பிரசாதாத் பாவாஸ் சர்வே பகவதிகரௌ பக்தி முத்வேலயந்தஹ யாச்சே கிம் தாமகமகைதஹ சீதலோதாரசீலா பூயோ பூயோ திசதி மகதாம் மங்களானாம் பிரபந்தாது அப்படின்னு சுவாமி சொல்கிறார். பூயோ பூயோ திசதி மகதாம் மங்களம், அடிக்கடி மகத்தான மங்களங்களை அனுகிரகம் பண்றவன் சொல்றார் இங்கே. அதாவது கீழ்ப்பாசனத்திலே சொன்னது, அவளை அனுஷ்டிப்பதற்கு நாம் ஓர் கைவிதல் இல்லைன்னு சாதிச்சுட்டு, இங்கே அப்படி அவளுடைய அனுகிரகத்தாலே உபாய அனுஷ்டானம், அதாவது சரணாகதி பண்ண ஜீவன், சரணாகதிக்கு அப்புறம் அவளிடம் வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சாதிக்கிறார். உபாய அனுஷ்டானம் பண்ணின இந்த சேதனன் ஜீவாத்மா தாசபூதன் அவளிடத்தில் வேண்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா பிரபத்தை அனுஷ்டித்த பிறகு இந்த பூமியிலே இருக்கும் நாள் வரை பக்தி, அதாவது பகவத்பக்தி, பகவத்பக்தினா பிராட்டி பேர்லையும் பெருமாள் பேர்லையும் ஆச்சாரிய பகவத பக்தி சேர்ந்துதான். அந்த பக்தி வேணும்னு தனியாக பிராட்டிகிட்ட கேட்க வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட பக்திகளையும் அவளே ஆனுஷங்ககமாக நமக்கு அனுகிரகிப்பதன் பலனாக நாம் வேறு ஒன்றும் யாசிப்பதற்கு அங்கு பிரசக்தி இல்லை, அவளே எல்லாத்தையும் கொடுத்துடுறா.
அப்படினு சாய்கிறார். இதுல சம்பாத்யந்தே பவபயதமி பாவனஹ அப்படினு போட்டார். இது என்ன பாவனா பானுனா சூரியன் அர்த்தம். அதாவது இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்தில் உழன்று தவிச்சுட்டு இருக்கு. அப்படி இந்த சம்சாரமாகிய காலராத்திரியிலே சம்சார பீதியாகிய இந்த ராத்திரியிலே இருந்து நாம் வெளியேறி வெளிச்சத்துக்கு வரணும்னா இந்த தாயாருடைய அனுகிரகம் சூரியனை போன்ற அனுகிரகம். சம்சாரமாகிய காலராத்திரிக்கு சூரியதேவம் போன்றே இவள் அனுகிரகிக்கிறாள் அப்படின்னு சொன்னான். அதாவது சம்சார பயரூப அந்த தமசோ நிராசக்காக சூர்யா பவந்தினா. சம்சாரமாகிய இருட்டிற்கே அந்த தமஸ், அதிலிருந்து நாம் வெளியில வரணும். என் பந்துத்துவம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய சொத்து, இதுக்கு இது பேரில் நம்ம ஆசை வச்சுருந்தா பெருவாள் திருப்படிக்கிட்ட போய் சேர்றது கஷ்டம். நம்மளை பாபத்தில் கொண்டு மூட்டிகிட்டே இருக்கும். அப்படிக்கு இதை ஒரு நிராசையை ஏற்படுத்தி நமக்கு பெருவாள் திருப்படி தான் சாஸ்வதம்னு காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுறது இல்லையா? சம்சாரத்து இருட்டிலேருந்து வெளில வரணும்னா வெளிச்சம் தேவைப்படுறது. அதுக்கு இவள் தான் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார். சூர்யா பவந்தின்னு சொன்னான். இதுக்கு முக்கிய காரணம் தோது அனுகிரகமேவ, அவருடைய அனுகிரகம் தான். அந்த அனுகிரகமே பெரிய நாடகம். தோது அனுகிரக சங்கல்ப சூரியோதயா, சுவாமி தேசியன் சங்கல்ப சூரியோதயம் ஒரு நாடகம் எழுதியிருக்கார். இதெல்லாம் யாரால் நடக்குதுன்னா பெருமாள் பிராட்டி பண்ற நாடகம். நம்ம சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம், என்னை காப்பாத்துனா ஒரு லீல பண்ணி நமக்கு ஒரு கை தூக்கி கொடுக்குறா மேல இல்லையா? அதான் சொன்ன பாவா சர்வே பகவதி ஹரௌ அப்படின்னு நடத்ததுல ஹரௌ ஹரி பாவத்தை நான் பண்ணுகிற பாவத்தை போக்கணும், அதுக்கு பெருமாள் தாயார் அனுகிரகம் பண்ணணும். இந்த ஹரி சப்தத்தை கிட்டத்தட்ட 16 அர்த்தங்கள் சொல்றா பெரியவா. ஹரினா பெருமாள், சிம்மம், அப்படி நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கு. துக்க ஹரணசீலம், பாவத்தை நம்முடைய சம்சாரத்தை தவிக்கக்கூடியவர்களுடைய பாவத்தை போக்குகள், போக்குதல் அப்படின்னு சொல்றார். பக்தி முத்வேலயந்தா அப்படின்னா, பக்தி முத்வேலயந்தா அதாவது பெருமாளன் திருவடியிலையும் பிராட்டு திருவடியும் ஆச்சாரிய பகவதால் திருவடியிலையும் பக்தி ஞானங்கள், அவ்விடத்தில் திருவடியில் அசஞ்சலமான பக்தி, அதை சாதாரண பக்தி இல்லை அசஞ்சலம்னு சொன்னால் கரை புரண்டு இருக்கக்கூடிய பக்தி அப்படின்னா. உத்வேலயந்தகான கரை புரண்டு செய்யும் அளவுக்கு உண்டான பக்தி. சர்வே பாவாகான அடுத்த பதம் போட்டா எல்லாம் வேண்டப்படும். சம்பத்யந்தேனா பெருகி வர்றது. இப்படி பெருகி வரணும். எப்படின்னா நீ கொடுக்கக்கூடிய க்ஷேமம், மகத்தான க்ஷேமங்கள் பெருகி வரணும். மகதாம் மங்களானாம் பிரபன்னாத், மகத்தான க்ஷேமங்கள் வரிசை கிரமத்திலே பெருகி வரணும். பூயோ பூயோ அப்படின்னா திருப்பி திருப்பி அனுகிரகம் பண்ண வேண்டும் பிரார்த்தனை. இங்க தாயார் கொடுக்கிறார். அதாவது பெரிய க்ஷேமங்களை வரிசை கிரமத்தில் கொடுக்க வேண்டும், புன புனக கொடுக்க வேண்டும், திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டும் பிரார்த்தனை. அனுகிரகம் பெரியதாய் செய்ய வேண்டும். எப்படி ராமபீரானுக்கு கௌசல்யை அனுகிரகம் பண்ணா, மூன்று மாதாக்களும் அனுகிரகம் ராமனுக்கு. சகார மாதா ராமஸ்ய மங்களாணி மனஸ்பினி இதி மாதுஸ்வபாவகான்னு சொன்னான். ஒரு மாதாவுடைய
சுபாவம் என்னன்னா குழந்தைக்கு அனுகிரகம் பண்றதுதான் சுபாவம் மாதாக்கு. அந்த மாதிரி ராமாவதாரத்துல அயோத்தியா காண்டத்துல சாய் 25வது சங்கத்துல அவ மூணு பேரும் பரம அனுகிரகம் பண்ணா அந்த ராமனுக்கு மங்களானி மகாபாகோ அப்படின்னா பசியாமி துவாம் சுகம் வத்ஸ்ய சுத்திஜம் ராஜவர்த்தனின். இப்படியாக ஒரு அனுகிரகமானது தாயார் வந்து தான் குழந்தைக்கு பண்ற, அதை போல நம்முடைய ஜெகன் மாதாவும் இந்த ஜீவாத்மா மேலே கிருபை பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இந்திரனுக்கு அனுகிரகம் கொடுத்தா அவ தாயார். வீனதையும் சிறுவனா கருடனுக்கு வினதியினாலே மங்களாசாஸ்திரம் செய்யப்பட்டது இல்லையா. இப்படி அதிதி இந்திரன் கௌசல்யை ராமனுக்கு பண்ணா, கருடனுக்கு வினதை பண்ணாவா தாயார் பண்ற அனுகிரகம். அதான் இங்க சொல்றா பூயோ பூயோ அப்படின்னு சொன்னான். மகதாம் மங்களாம் பிரபந்தாத், மங்களமானது மகத்தாக இருக்கும் அப்படின்னா. முதல்ல ஒரு பூயோ சப்தம், அது மறுபடியும் மறுபடியும் அனுகிரகம்ன்றதுக்கு அர்த்தம். அடுத்து ஒரு பூயோ சப்தம்னா பெரியா சொல்ற தாத்பரிய அர்த்தம் என்னன்னா மகத்தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள் தன் குழந்தைக்கு தாயாரே வர்ஷிக்கக்கூடிய அனுகிரகமானது பெருசா இருக்கும் அப்படின்னா. லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யகம்னு ரெண்டு பூயோ போட்டாங்க. அதே மாதிரி சுவாமி தேசன் இங்க ரெண்டு பூயோ பிரவேசம் பண்ணிருக்க இல்லையா. இப்படி முதலுக்கு மறுபடியும் அர்த்தம், திரும்பவும் அர்த்தம். ரெண்டாவது பூயோ சப்தத்துக்கு மகத்து அர்த்தம். மகான் மகத்தான அனுகிரகங்கள்னா அவளுக்கு சின்னதாவே பண்ண தெரியாது அனுகிரகம். அவ பண்ண அனுகிரகம் எல்லாமே மகத்தா இருக்கும், பெரியதா இருக்கும் இல்லையா. அப்படி அம்மா வந்து குழந்தைக்கு அனுகிரகம் பண்றா. மிக்க க்ஷேமத்தோட கொடுக்குறா அனுகிரகத்தை. தொந்து ஸ்வயம் பூயோ பூயோ மங்களானி பிதரசின்னு சொன்னான். அதாவது நீயே அடிக்கடி மிக்க க்ஷேமங்களை அனுகிரகிக்கின்றாய் அர்த்தம் இந்த பதத்துக்கு. இன்னும் என்ன சொல்ல போனா இந்த மங்களானுஜ மகாந்தி ந நியூனானி. நியூனானினா குறைவாகவே அனுகிரகம் எப்பயும் கிடையாது. அனுகிரகமானது நல்ல விகசிச்ச திருவுள்ளத்தோட பண்ணக்கூடியதுதான். நம்ம கேட்கிற விஷயம் என்ன, அப்புருஷார்த்தமான லோக விஷயத்தை தாயார்கிட்ட கேட்கிறோம். எனக்கு ரூபா வேணும், பொன் பிள்ளைக்கு கல்யாணம் வேணும், நல்ல படிப்பு வேணும், பெரிய வீடு வேணும்னு கேட்குறோம். ஆனால் நமக்கு முக்கியமான வீடு எது அப்படின்னா அந்த வைகுண்ட லோகம். இதை வந்து தாயாரும் பெருமானும் நம்மளுடைய நம்ம மேலுக்கு பரிவாலே நமக்கும் தாயாரும் பெருமாளுக்கு உண்டான பந்துத்துவத்தாலே ஒரு ஆச்சாரியனை காட்டி கொடுத்து நமக்கு வைகுண்ட பிராப்தி கொடுக்கறதுக்கு அவ வந்து பேருபகாரம் பண்றா தாயார். மகத்தான உபகாரம் பண்றா. அதனாலே ரெண்டாவது பூயோ சப்தத்தையே மகத்து மகாந்தி அப்படின்னா. அதாவது அனுகிரகமானது நியூனானி குறைவாய் இருப்பதில்லை, அனுகிரகம் பெருசாதா இருக்கு. அப்பவே எப்ப அனுகிரகம் பண்ணாலும் திருவுள்ளத்தை குளிர்ந்த திருவுள்ளத்தோடே தான் அனுகிரகி. எந்த அம்மாவான அந்த குழந்தை கெட்டு போனும் சொல்வாளா? தனக்கு சாதம் இல்லாட்டாலும் தன் குழந்தைக்கு வயிறு முட்டவும் பிரசாதம் போட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயாருக்கும் இருக்கும். ஸ்தன்யபானம் பண்ற குழந்தைக்கு கூட இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு தான் அந்த தாயார் ஆசைப்படுவா. குழந்தைக்கு வயிறு ரொம்பித்தோ இல்லையோ திருப்பி அழப்போதேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த சன்னிபானம் பண்ணதுக்கு குழந்தை கையில் எடுத்துப்பா. அதுக்கப்புறம் வாண்டான்னு சொன்னாதான் அடுத்த காரியத்தை பார்க்க போவா இல்லையா. அதை மாதிரி
நாம் கேட்காமலே ஆனுஷங்கிகமாகவே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் நம் ஜெகன் மாதா. கற்பக விக்ஷமாய் இருக்காவ கற்பகம் நீயற்பதம் தருதலின் அப்படின்னு சொன்னார். எனக்கே தன்னை தந்த கற்பகம் போல இவள் இருக்கிறா. எப்படி ராமனுக்கு அனுகிரகமோ மங்களம் சொன்னாலோ மூன்று சகார மாதா இந்த ஸ்லோகத்திலே, எப்படி இந்திரனுக்கு அதிதி அனுகிரகம் பண்ணாலோ, வினத்தை எப்படி கருடனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணாலோ, அதை போல பூயோ பூயோ அப்படின்னு சாச்சாரிங்க. திசதி மகதாம் மங்களானாம் பிரபந்தாது, எல்லாருக்கும் ஆனுஷங்கிகமாகவே எல்லாத்தையும் பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறதால நான் திருப்பி போய் பிராட்டிட்டு கேட்கறதுக்கு ஒன்றுமே ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஜீவாத்மாவுக்கு என்ன என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த ஜீவன் கடைத்தறதுக்கு எல்லாத்தையும் பிராட்டியே கொடுத்துறதுனாலே திருப்பி போய் ஒரு பிரார்த்தனா ரூபத்தோடு அவகிட்ட கையேந்துறதுக்கு நமக்கு அவசியம் இல்லைன்னு சாதிக்கிறது தான் இந்த பாசுரத்தோட முக்கியமான தாத்பரியம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.